வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு கழிவுனானுடைய அன்பார்ந்த உளங்கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு சப்தமம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சனியினுடைய பார்வை, அஷ்டமம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல குருவினுடைய அமைப்பு, இது ரெண்டும் ரொம்ப விசேஷமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். அஷ்டமம் சப்தமம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருக்கிறது என்ன ஒரு பெரிய நன்மைன்னா, இத்தனை நாளாக இருந்த ஆறாம் இடத்து சஷ்டம சனியானது உங்களுக்கு நிவாரணம் தந்து விட்டது. அந்த நிவாரணம்ன்றது பல இக்கட்டான சூழ்நிலைகள், பல கடினமான போக்குகள் இதெல்லாம் நீங்கி எல்லாம் விலக பெற்று அமைதியான ஆக்கப்பூர்வமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுக்கும், வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகளில் வேறு நடை போட்டு வெற்றி நடை போடுறதுக்கும், ஏராளமான வெற்றிகளை ரொம்ப நல்லா குவிக்கிறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். கடகராசி பெண்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் குதூகலம் இருக்கிறதுக்கும், பிள்ளைகளுடைய பாச உணர்வுனால அவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி எப்பவும் தாண்டவம் ஆடுறதுக்கும், படிக்க மாணவர்களுக்கு விஞ்ஞான படிக்கிறவங்களுக்கு கணினி போன்ற பொருட்கள் பெற்றுத்தரத்துக்கும், படிப்புக்கான உபகரணங்களை பெற்றுத்தரத்துக்கும், நல்லாசிரியருடைய நல்ல நட்பு கிடைக்கிறதுக்கும் ஆதரவு கிடைக்கிறதுக்கும், அவருடைய ஆசீர்வாதத்தினால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிற ஆண்டு. வெளிநாட்டு கனவுகள் இருக்கவங்களுக்கும் அதை நிறைவேற்றி வைக்கும். தொழில் புரிவோர் வியாபாரிகளுக்கு சற்று கடினமான போக்கு கொடுத்தாலும் அடிப்படை ஆதாரத்தை பாதிக்காது. பெரும் செல்வம் இல்லைனாலும் வரவு செலவுகள் தாராளமாக இருக்கிறதுக்கும், வியாபாரத்தை இருக்கும் நிலையை அப்படியே கட்டி காக்கிறதுக்கும், வியாபாரத்தில் இருந்த கடன்களிலிருந்து விடுதலை பெற்றுத்தரத்துக்கும் இந்த ஆண்டு பயன்படும். இந்த 2022 ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு கருப்பு வண்ணம் அதிர்ஷ்டம் ஏழாம் இலக்கம் அதிர்ஷ்டி தரும். என்ன நேயர்களே, இந்த 2022 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு, எப்படிப்பட்ட நல்லதுகளை கொடுக்க போகிறது அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு சற்று குறைவான பலன் கேட்டிருப்பீங்க. அதனால் மனத்தளர்வு அடைய வேண்டாம். மனச்சோர்வின்றி கடவுளை நம்பி பிரார்த்தனைகள் பண்ணி நிறைய பரிகாரங்களை பண்ணுறதுனால அவைகளும் நிறைவேற்றப்படும். கஷ்டமான பகுதியில் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குமே தவிர தீமைகள் வராதுன்றது தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு போராடுங்கள். 2022 ஆண்டு வெற்றிகரமான ஆரோக்கியமான ஆண்டாக திகழும் என்பதற்கு ஐயப்பாடே கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.